பாத்திரம் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகாய், 2 கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. 1 தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா கெட்டியாக வரும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மசாலாவோட பரட்டிட்டு மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக வச்சுருங்க. மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா கோட்டாகி மிக்ஸ் ஆகிருக்கும். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான தண்ணியையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் 100 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1-20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா அட்டகாசமான சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். இது கொதிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி இருந்தால் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டியில் வச்சனால இன்னுமே அட்டகாசமாக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.